ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆங்கு ஆட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன கிராமத்தில் ராமன் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவர் வந்து நாலு ஆட்டுக்குட்டிகள் வளர்த்தாரு அவர் வந்து டெய்லியும் காலையில் விவசாயத்துக்கு போவார் அப்போ போவையில் அந்த நாலு ஆட்டுக்குட்டிகளுக்கும் தண்ணியும் வச்சுட்டு போவார் அவருக்கு நேரம் இருந்து அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் மேய் விடுவார் அப்படி ஒரு நாள் அவர் காட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போனங்காட்டி அங்கே ஒரு ஆப்பிள் மரத்தை பார்த்தாரு பார்த்து அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு ஆப்பிள் மரத்தை பொறிச்சி கொடுத்தாரு பொறிச்சி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு அடுத்த நாள் வந்து ராம் ராமு வந்து புல்லும் தண்ணி வச்சாரு ஆட்டுக்குட்டியை வந்து புல்லை சாப்பிட மாட்டிட்டுச்சு தண்ணி குடிக்க மாட்டேந்துட்டுச்சு ஏன்னு கேட்டால் அவ அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு ஆப்பிள் தான் வேணுமாம் ஆப்பிள் இருந்தால் தான் சாப்பிடுவோம் அதனால மறுபடியும் ராமு காட்டுக்கு போய் ஆப்பிள் பிடிச்சிட்டு வந்தாரு அப்புறம் ஆட்டுக்குட்டிகள் ஆப்பிளில் சாப்பிட்டு புல் தண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்குச்சு அப்புறம் ராமு வந்து விவசாய வேலைக்கு பார்க்க போயிட்டாரு அந்த அன்னைக்கு நைட்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் காட்டுக்கு போய் ஆப்பிளை பொறிக்க போச்சு போனங்காட்டி அந்த ஆப்பிள் மரம் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்போது அங்கேயும் இங்கேயும் நடமாண்டிட்டு இருந்தது திரும்பி வீட்டுக்கு வரலான்னு பார்க்கும்போது அதுக்கும் வழி தெரியல அப்புறம் அடுத்த நாள் ராமு எழுந்திரிச்சு பார்த்தாரு ஆட்டுக்குட்டிகளுக்கு காணும் அப்புறம் ராமு போய் காட்டுக்குள்ளே தேடினார் தேடும்போது மூணு ஆட்டுக்குட்டிகள் ஒட்டுக்காக இருந்தது ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் தனியாக இருந்தது அப்புறம் அந்த மூணு ஆட்டுக்குட்டிகளை மட்டும் ஓடிட்டு வந்துட்டார் ராமு ஏன்னா அப்போ சரியான மழை அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து மறந்துட்டார் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அடுத்த கிரா பக்கத்து கிராமத்துக்கு போயிடுச்சு அப்புறம் அங்கேருந்து ஒரு திருடர் வந்து பாலுன்னு ஒருத்தர் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை திருடிட்டு போயிட்டார் து போய் அந்த ஆட்டுக்குட்டிக்கு தண்ணியும் புல் வச்சார் அது சாப்பிட மாட்டிட்டுருச்சு அதனால் அதை அடித்து சாப்பிட வச்சார் அப்போ ராமு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தங்காட்டி தான் அவருக்கு இன்னொரு ஆட்டுக்குட்டியை பற்றி ஞாபகம் வந்தது அவர் தேடி தேடி பார்த்தாரு அந்த ஆட்டுக்குட்டி கிடைக்கல அதனால் இந்த மூணு ஆட்டுக்குட்டிகளை வச்சு அவர் இது பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ ஒரு நாள் ராமு வந்து அந்த ஆட்டுக்குட்டிகளோட முடியை கடைக்கி விற்கிறக்காக கொண்டுட்டு போனார் அப்போ அவரோட முடியை யாருமே வாங்கல ஏன்னா பக்கத்து ஊர்காரில் திருடிட்டு போனார்ல பாலு அவரும் கொண்டு வந்து விற்கிறதுனால எல்லோரும் அவர்கிட்டயே வாங்குறாங்க அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னார் அதுக்கு ராமுவும் போய் அந்த பாலு போய் பார்த்தாரு அதில் பாலுக்கிட்ட போய் சண்டை கட்டி அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் என்னா வச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்